குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்தில் கொடியேற்றணுங்கிறது கட்டாயம். அந்த கட்டாயம் இல்லைன்னா அவங்களை அங்கே அழைச்சிருக்க மாட்டாங்கங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட தன். ஆளுநர்னு வரும்போது உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வேலை தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அறிவுரையின் கீழ் தான் நீங்கள் செயல்படணும். ஆனால் அந்த அறிவுரையை அறிவுரை சொல்கிற இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் நான் கேட்பேன், பிஜேபி சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் வாக்களிக்கிற மக்களுக்கு என்ன மரியாதை? அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஒன்றிய ஆட்சியில் தான் அதிகாரம் குவிஞ்சிருக்கும். ஒன்றிய ஆட்சி சொல்கிறத ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய இடத்துல மாநில ஆட்சி இருக்கும். இப்போ கேரள மாநிலத்தையும் அவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்றிய ஆட்சி பொதுத்துறைகளை விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் கேரள மாநிலம் பொதுத்துறைகளை உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வறுமை உச்சத்துக்கு போயிருக்கு. ஆனால் ஒரு மாநில ஆட்சி வறுமையை இல்லாமல் செய்கிறத நோக்கி போகிறாங்க. எல்லோருக்கும் நிலம் கொடுப்போம் என்று ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையை சாத்தியமாக்குறத நோக்கி அவங்க போகிறாங்க கேரள அரசாங்கம். ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற நிலத்திலிருந்து சாதாரண மக்கள் விரட்டப்படுறாங்க. அப்போ நேரடியாக ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மாடல் இந்தியாவில் நிலவுறது இந்த ஆரிஃப் முகமது கானுக்கு பிடிக்கல. ஆரிஃப் முகமது கான் எதிர்ப்பது ஒரு மாநில அரசாங்கத்தில், ஆனால் அந்த மாநில அரசாங்கம் போராடுவது இந்திய மக்களுக்காக. சிபிஎம் தமிழ்நாடு நேரலை அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதை தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் செய்தியிலும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை நாம் பேசி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் பல்வேறு தகவல்களுடன் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தொல சிந்தன். தொல வணக்கம். வணக்கம். ஜனவரி 26 மிக முக்கியமான நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுறாங்க. ஆனா புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைப்பு இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியா பிரதமர் மோடியை முன்னிறுத்தி நடத்தப்பட்டுச்சு. அதுல ஏன் வந்து குடியரசுத் தலைவர் அழைக்கலைன்னு நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை குடியரசு தினத்துக்குமே இப்படி அவங்களை அழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா, ஏன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்துல கொடியேற்றணுங்கிறது கட்டாயம். அந்த கட்டாயம் இல்லைன்னா அவங்களை அங்கே அழைச்சிருக்க மாட்டாங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிடலாம், ஆனால் அதுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் இல்லை? அந்த மரியாதையை கொடுக்கணுங்கிற அமைப்போ அந்த தத்துவமோ ஆர்எஸ்எஸ் கிடையாது. அவங்க வந்து படிநிலை சாதி அமைப்பை இந்த நாட்டில் நிலைநாட்ட பார்க்குறாங்க. மதத்தின் ஆட்சின்னு சொல்லுவதை விட ஏற்கனவே மதத்தின் பிற்போக்கு அம்சங்களை இந்த நாட்டில் நிலைநாட்டுவதுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட தத்துவம். இப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ ராமர் கோயில் திறப்பு விழா கூட எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு அரசு விழா கிடையாது, அது பொதுவான விழாவாக தான் நடந்திருக்கணும். அது வந்து அந்த மதத்தின் விழாவாக நடந்திருக்கணும், கோயில் கமிட்டியுடைய விழாவாக நடந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைவரையும் அந்த அந்த மேடையில் போய் உட்கார வைக்கிறாங்க. நாம் சொல்கிறோம் இது வந்து தப்பு, நீ அரசியலை மதத்தையும் கலக்கிற. ஆனால் அப்படி உட்கார வச்சா கூட யாரை எங்கே உட்கார வைக்கணுங்கிறதுல ஆர்எஸ்எஸ் தலைவரை அந்த நிகழ்ச்சி கலைக்கிறாங்க. மத அடிப்படையில் வந்து அந்த நிகழ்ச்சி முழுக்க கட்டமைக்கப்படுது. பிறப்பின் அடிப்படையில் தாழ்வு பார்ப்பது என்பதும் அதுக்குள் நடக்குது. அது வந்து யாராக இருந்தாலும் நடக்குங்கிறது தான் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சொல்லுவது. யாராக இருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் சமூக நிலையில் உனக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுடைய தத்துவம் சொன்னால் அதை தரமாட்டோங்கிறாங்க. திரௌபதி முர்மு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு ஜனாதிபதி அவங்க, நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே பல கோரிக்கைகளை ஜனாதிபதியை நோக்கி வைக்குது, எங்கள் மாநிலத்துடைய உரிமையை பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களால ஏன் முடியலை? ஒரு ஜனநாயகத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி வந்து குடியரசுத் தலைவருடைய அந்த பதவி இருந்ததுன்னா, ஒரு நாட்டில் சமநிலை தவறும்போது தலையிடக்கூடிய இடத்துல அட்லீஸ்ட் வந்து கருத்து சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்கள்ல, வாயை திறக்க முடியலையே. அதே மாதிரி அவங்க வந்து பழங்குடியை சேர்ந்தவங்க. மணிப்பூர் மாநிலம் பெரும்பான்மையாக பழங்குடிகளை கொண்ட மாநிலம். ஆனால் மணிப்பூர் மாநிலம் எரிகிறது. ஒரு மத்திய அரசாங்கம் அந்த எரியக்கூடிய நிலைமையில் ஒரு மக்களுக்கு பாதுகாப்பாக போய் நிற்கிற இடத்துல கூட இல்லை. சொல்லப்போனால் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அரசாங்கத்தோட அந்த ஆயுதங்களை எடுத்து இந்த குழுக்கள் பயன்படுத்துவதை பார்த்து வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க. ஒரு குடியரசுத் தலைவரால் கேட்க முடியலை. இப்போ தன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பாதிக்கப்படும் போது கூட கேட்க முடியாத நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஒருவேளை குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லைன்னா இந்த நாள்லையும் வேற யாராவது ஒருத்தரை ஏற்ற வச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். இந்த கருத்து ஏற்க முடியாத கருத்து. இல்லை, நாங்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் எல்லா ஜனநாயகத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பாஜக பகிரங்கமாக எல்லா இடங்களும் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் அதான் சொன்னேனே, அவங்க ஒரு
பழங்குடியை சேர்ந்தவர்கள்னா பழங்குடி மக்கள் இந்த நாட்டில் நல்லா வாழ்றதை உறுதிப்படுத்தினாதான் ஒரு பழங்குடி ஜனாதிபதிக்கு மரியாதை. நீங்கள் சிறுபான்மையில் ஒரு ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு ஆனால் 2002 சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடக்கும் அவர் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருனா அதை கேள்வி கூட கேட்க முடியாது. நீங்கள் அதுக்கு முன்னால் ஜனாதிபதி வந்து நாட்டில் ஏதாவது தவறு நடக்கும்போது கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஜனாதிபதி கே.ஆர். நாராயணன் மிக முக்கியமான உதாரணம். நாட்டில் ஒரு தப்பு நடந்தால் கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மசோதா அனுப்பப்பட்டால் திருப்பி அனுப்பக்கூடிய வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்துல் கலாம் அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருடைய காலத்திலேயே வந்து ஒரு நாட்டில் சிறுபான்மைக்கு எதிரான கொடூரங்கள் நடக்குது. இன்றைக்கி மணிப்பூர் பற்றி எறியும் போது ஒரு பழங்குடியைச் சேர்ந்தவர் வந்து ஜனாதிபதியாக இருக்காங்கன்னா வெறும் அடையாளம் நீங்கள், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எங்களுக்கு வாக்கு வாங்கணும், அதற்காக உங்களை ஒரு அடையாளமாக பயன்படுத்திக்கிறோங்கிற பார்வை. இதுதான் நாம் வந்து எதிர்க்க வேண்டிய தத்துவம். இது பாஜகவுடைய கொள்கை, எந்த ஒரு தனிநபரையும் நம்ம எதிர்க்கலை. பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தின் கீழே செயல்படுது, அதனால் நம்ம எதிர்க்கிறோம். கேரள மாநிலத்தில் வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடங்கி இருக்கிறது. அம்மாநிலத்தினுடைய கவர்னர் வந்து வெறும் 77 வினாடிகள் மட்டும் பேசி அவையிலிருந்து வெளியேறிக்கிறாரு. அவர் பேச தொடங்கிய போது அந்த 62 பக்கங்கள்ல கடைசி பக்கத்தை மட்டும் படிச்சு விட்டு போயிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த ஆண்டில் முதல் கூட்டம் இது. எப்போவுமே ஆளுநர் பேசி தான் தொடங்கி வைப்பாங்க. தமிழ்நாட்டில் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரில. பிஜேபி அல்லாத மாநிலங்கள் எல்லாமே ஆளுநர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா அந்த மாநில அரசை தன்னோட சொந்த எதிரி மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஆளுநர் இருக்காரே, அவர் அண்மையில் வந்து பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்குல்ல, ஒரு முதலமைச்சருக்கு எதிராக அவர் வந்து ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்தினார். முதலமைச்சருடைய அந்த, அதாவது ஒருத்தரை பிடிக்கலை இல்லை எனக்கு சித்தாந்தமாக எனக்கு ஒத்துவில்லை அப்படின்னா அது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஆளுநர்னு வரும்போது உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வேலை தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அறிவுரையின் கீழ் தான் நீங்கள் செயல்படணும். ஆனால் அந்த அறிவுரையை அறிவுரை சொல்கிற இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் நான் கேட்பேன், பிஜேபி சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் வாக்களிக்கிற மக்களுக்கு என்ன மரியாதை? இப்போ இது வந்து வெறும் அந்த ஆரிஃப் முகமது கான் மட்டும் பண்ணலை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? ஆளுநர் ஆர் என் ரவிங்கிறவர் வந்து எழுதி கொடுத்த உரையில் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து இந்த மாநிலத்தில் வந்து ஒரு திராவிட மாடல் அரசு நடக்குதுன்னு ஒரு அரசு கருதுதுன்னா அந்த வார்த்தையை படிக்க மாட்டேன். ஆனால் அம்பேத்கரோட பெயர் அதில் இருக்குன்னா அவரோட பெயரை நான் சொல்ல மாட்டேன். சமூக நீதி சமத்துவத்தை பற்றி இந்த உரையில் இருக்குன்னா அது அரசுடைய கொள்கை, அதை நீ வாசித்து தான் ஆகணும். அதுவும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்ட பிறகு அதை நீங்கள் வாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ என்ன ஒரு என்ன மனநிலை உங்களுக்கு? நான் வந்து வேண்டுமென்ற ஒரு விவாதத்தை உருவாக்குவேன். ஒரு அரசை செயல்பட விடாத இடத்துல, அதாவது நீங்கள் இத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் கூட்டுது, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு ஏற்கனவே அரசமைப்பு சட்டமாக அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கல. அப்போ இந்த ஆளுநர்கள் எல்லாருமே ஒரே விதமாக செயல்படுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஒன்றிய ஆட்சியில் தான் அதிகாரம் குவிஞ்சிருக்கும். ஒன்றிய ஆட்சி சொல்கிறத ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய இடத்துல மாநில ஆட்சி இருக்கணும். இப்போ கேரள மாநிலத்தையும் அவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்றிய ஆட்சி பொதுத்துறைகளை விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் கேரள மாநிலம் பொதுத்துறைகளை உருவாக்கிட்டு இருக்கு. ஒன்றிய ஆட்சியில் நிர்வாகத்தில் பொதுத்துறைகள் நட்டத்தில் போகுது. வேலை பொதுத்துறையில் வேலை கெடுக்கணும், இடஒதுக்கீடு அமுலாகலை. ஆனால் மாநில அரசில் வேலைக்கும் ஆட்கள் எடுக்கிறாங்க, பொதுத்துறைகளை லாபத்தில் இயக்குறாங்க, புதிய பொதுத்துறைகளை உருவாக்குறாங்க. அதே மாதிரி வறுமை ஒழிப்பு என்பதை ஒரு கொள்கையாக கொண்ட மாநில அரசாங்கம் செயல்படுது. இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வறுமை உச்சத்துக்கு போயிருக்கு. ஆனால் ஒரு மாநில ஆட்சி வறுமையை இல்லாமல் செய்கிறத நோக்கி போகிறாங்க. எல்லோருக்கும் நிலம் கொடுப்போம் என்று ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையை சாத்தியமாக்குறத நோக்கி அவங்க போகிறாங்க கேரள அரசாங்கம். ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற நிலத்திலிருந்து சாதாரண மக்கள் விரட்டப்படுறாங்க. அப்போ நேரடியாக ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மாடல் இந்தியாவில் நிலவருது. அந்த ஆர்க் முகமது கானுக்கு பிடிக்கல, ஏன்னா பிஜேபிக்கு பிடிக்கல. கண்ணு முன் இப்போ நீங்கள் வறுமையை ஒழிக்க முடியும், அல்லது எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியும், அல்லது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியும், அல்லது அனைவருக்கும் வேலை வாய்ப்பை நோக்கி ஒரு அரசாங்கம் போக முடியும், இது எல்லாத்துலேயும் கேரளா முன்னுதாரணத்தை உருவாக்கும் போது கொஞ்சம், அதாவது மிக குறைந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாநில அரசாங்கத்தால் இதை செய்ய முடியும்னா ஏன் வந்து இத்தனை கோடிக்கு லட்சக்கணக்கான கோடிகளுக்கு பட்ஜெட் போடுற ஒரு ஒன்றிய ஆட்சியால் ஏன் அதை செய்ய முடியல? ஏன் ஏற்கனவே இருக்கிற மானியங்களை வெட்டுறீங்க? அந்த மானியத்தை வெட்டி பெரும் பணக்காரர்கள் இங்கே சலுகை கொடுக்குறீங்களே, அந்த பெரும் பணக்காரர்கள் என்ன வளர்ச்சி இந்த நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க? இந்த கேள்வி நீங்கள் கண்ணு முன்னால் சில மாநிலங்கள் வெற்றிகரமாக செயல்படும் போது தான் எதிர்த்து கேள்வி வருது. இப்போ டெல்லியில் அந்த மாநில அரசாங்கம் வந்து மோடியுடைய மூக்கு கீழே இருக்குது. ஒரு பள்ளி கல்வித்துறை அவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க.
அப்படியே நீங்கள் குஜராத்துக்கு போங்க, இல்லை அப்படியே வேறு மாநிலங்கள் பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு போங்க, பள்ளி கல்வித்துறை எந்த லட்சணத்தில் செயல்படும். ஒன்றிய ஆட்சியுடைய பள்ளி அந்த கல்வி கல்லூரி நிர்வாகங்களை பாருங்கள், அதனுடைய செயல்பாட்டு முறை என்ன. அப்போ மாடலாக வந்து ஒரு டெல்லி ஆட்சி நடக்குதா, அப்போ டெல்லி ஆட்சியை முடக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது முன்னுதாரணமாக செய்கிறாங்களா, உடனே தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்காத, தமிழ்நாட்டுடைய செயல் திட்டங்கள் திட்டங்களை முடக்குங்க. இப்போ உதாரணமாக மெட்ரோ, மெட்ரோவுக்கு பணம் தர்றதை வந்து இழுத்தடிக்கிறாங்க. அப்போ சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் மெட்ரோ பயண கட்டுமான பணிங்கிறது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தாமதமாகுதுன்னு வைங்க, அதுக்கான விலையை கொடுக்கறது மாநில அரசாங்கம் மட்டும் கிடையாது, அந்த கட்டுமான பணி நடக்கிற வரைக்கும் இந்த தெருவில் வண்டி ஓட்டுற ஒவ்வொருத்தரும் அந்த சிரமத்தை எதிர்கொள்ளணும். ஏங்க எதிர்கொள்ளணும், ஒரு வளர்ச்சி திட்டத்தை ஒரு மாநில அரசு செயல்படுத்துவதனாலேயே அது வந்து தண்டனைக்குள்ளாகணுமா? இப்போ அதே தான் கேரளாவுக்கும், கேரளா வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி கேட்குறாங்க, கடன் வாங்கி கொள்ள அனுமதி கேட்குறாங்க, கடனை திருப்பி அந்த மாநிலம் தான் செலுத்த போகுது. இப்போ கடன் வாங்கி எங்களோட உள்கட்டமைப்பு வளர்த்துனா எங்கள் மாநிலத்தில் வேலை வாய்ப்பை அதிகரிக்க முடியும், இப்போ வரி அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், அதை வச்சு நாங்கள் வட்டி கட்டிக்கிறோம், எங்களை கடன் வாங்க அனுமதிங்க, அதுவும் குறிப்பாக உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வாங்க அனுமதிங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் இத்தனைக்கும் வந்து சென்ட்ரல் ரயில்வேயோடைய அனுமதியோடு அவங்க ஒரு தனி ரயில்வே ஸ்கீம் போடுறாங்க, அதற்கு நிதி ஒதுக்க தயார் இல்லை. அப்போ எல்லோருக்கும் இலவச இணையம் என்று அறிவித்து ஒரு இணையதள நிறுவனத்தை அவங்க உருவாக்குறாங்க, அதற்கு நிதி கொடுக்கறதுக்கு இவங்க தயார் இல்லை. அப்போ கேரள அரசாங்கம் வந்து இன்னொரு பக்கம், நீங்கள் ஆரிஃப் முகமது கான் 77 செகண்டில் பேசி நிறுத்துறாரு, இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போயிட்டார் கேரள முதல்வர், நான் போராட போகிறேன்னு. யாருக்காக போராடுறாரு? நீங்கள் அதை தான் இணைச்சு பார்க்கணும். ஆரிஃப் முகமது கான் எதிர்ப்பது ஒரு மாநில அரசாங்கத்தை, ஆனால் அந்த மாநில அரசாங்கம் போராடுவது இந்திய மக்களுக்காக. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக முதல் முறையாக ஒரு மாநிலம் போராட வருது. அப்போ அதை வந்து நம்ம அதை மறைக்கவோ இல்லை அதில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியோ இந்த ஆரிஃப் முகமது கானுடைய எதிர்வினைங்கிறது பிஜேபியோட எதிர்வினை தான். அது கேரள முதல்வர் வந்து டெல்லியில் போய் போராடுவதற்கான காரணம் என்ன, பிப்ரவரி 8ஆம் தேதி மாநிலம் முழுதும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்காங்க, அதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. ஒரு மாநில அரசாங்கம் வந்து மாநிலமே ஒரு போராட்டத்தில் இருந்து சரியா? கேரளாவுடைய முதல்வர் டெல்லியில் போய் போராட போகிறாரு, அவர் முதல்வர் மட்டும் போராடல, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போராட போகிறாங்க, எம்எல்ஏக்கள் போராட போகிறாங்க, போராட்டத்தை 8ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சட்டப்படியான நிதியை கொடுக்கவில்லை, கடன் வாங்குவதற்கு அந்த மாநிலத்துக்கு இருக்கிற உரிமையை பறிக்கிறார்கள். நீங்கள் கொரோனா நேரத்தில் வருமானமெல்லாம் நெருக்கடிக்குள்ளாகி ஆனாலும் சொந்த மக்களை பாதுகாத்து முன்னின்ற ஒரு மாநில அரசுக்கு நிதி நெருக்கடி வரத்தான் செய்யும். அந்த நிதி நெருக்கடியை கடன் வாங்கி சமாளித்து அந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ண போகுது, புதிய கட்டமைப்புகளை உருவாக்க போகுது, புதிய துறைகளை வளர்த்தெடுக்க போகுது, வேலைவாய்ப்புக்கு ஸ்டார்ட் அப்பு பல நிறுவனங்களை உருவாக்கி. இப்போ சமகாலத்திலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அந்த மாநில அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாமே முன்னுதாரண திட்டங்கள், அதாவது இந்தியா நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு மாநிலத்தை பொருளாதார அடிப்படையில் நெருக்கடிக்கு தள்ளுறாங்க. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கியூபா, கியூபா வந்து எல்லா மக்களுக்கும் கல்வி கொடுக்குது, எல்லா மக்களுக்கும் மருத்துவ வசதி கொடுக்குது, ஆனால் அந்த நாட்டில் ஒரு ஆணி வாங்கணும்னா கூட அமெரிக்காவோட அனுமதி வேணும். ஏன்னா அமெரிக்கா உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால கியூபாவுக்கு எதிராக பொருளாதார தடை போடுறாங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமைக்கு இன்னைக்கு கேரளாவை கொண்டு போகிறாங்க. கேரள அரசாங்கம் ஒரு சாதாரண திட்டத்தை தன்னோட மாநிலத்தில் நிறைவேற்றணும்னா ஒரு சில 100 கோடிகள் தேவைன்னா கூட அதுக்கு எங்கிருந்து கடன் வாங்குற, எங்கிருந்து நிதியை திரட்டுற, இந்த அத்தனை கேள்வியும் ஒன்றிய அரசாங்கம் கேட்டு வேண்டுமென்றே அந்த திட்டம் செயல்படக்கூடிய நிலையில் நிறுத்துறாங்க. மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வேண்டுமென்றே தாமதமாக கொடுக்குறாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் போட முடியாத நிலை மேல தமிழ்நாடோ கேரளாவோ போகுதுன்னா அது காரணம் ஒன்றிய ஆட்சி தானே, அப்போ அதுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கு. இப்போ ஏற்கனவே அச்சுதானந்தன் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, இன்னைக்கு கேரள முதல்வர் ஆரம்பிக்கிறார். ஆனால் இது கேரளாவுடைய போராட்டமாக மட்டும் முடியாது, அதே பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இருக்கு, அதே நிலையில தான் தமிழ்நாட்டை நெருக்கடியில் தள்ளுறாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலமும் மாநிலங்கள் இல்லாமல் எங்கே இந்தியா? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அதற்காக தான் கேரள முதல்வர் களத்தில் நிற்கிறார். இன்னைக்கு வந்து போலி செய்திகள் வந்து சமூக ஊடக வலைத்தளங்களை வந்து நிரம்பி கிடக்கிறது. போலி செய்திகளால் வந்து மக்களை தவறான பாதையில் வழி நடத்துவதும் அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக போலி செய்திகளை வந்து திட்டமிட்டு இன்னைக்கு பரப்பப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த குடியரசு தினத்தை ஒட்டி போலி செய்திகளை அம்பலப்படுத்தும் சூப்பீருக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விருது கொடுத்துருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது முகமது சுபேர் அப்படிங்கிறவர் வந்து ஆல்ட் நியூஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். அந்த பத்திரிகை வந்து போலி செய்திகள் அம்பலப்படுத்துகிற ஒரு சாதாரண பத்திரிகையாக முடிஞ்சிருக்கணும், ஆனால்
இந்த நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான போலி செய்திகள், அதாவது செய்தி போல உருவாக்கப்பட்டு வதந்தியும் வன்முறையும் உருவாக்குறதுக்கே அந்த செய்திகளை உருவாக்குறாங்க. எத்தனை ஆயிரம் செய்தி வந்தால் அப்படி ஒரு ஒரு வெப்சைட் வந்து ஒரு பெரிய நிறுவனமாக மாறியிருக்கும். ஆல்ட் நியூஸ் அப்படி மாறியிருக்கு. ஆல்ட் நியூஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஏராளமான வட இந்திய தொழிலாளிகள் வராங்க. அந்த வட இந்திய தொழிலாளிகள் பீகார்லேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து வர்றாங்க, பெங்கால்லேருந்து வராங்க, நிறைய இடங்கள்லேருந்து வராங்க, ஒடிசாலேருந்து வராங்க. ஆனால் அந்த தொழிலாளிகள் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும், என்னென்னா தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியுமா. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியறதுனால தான் இன்னும் ஆயிரக்கணக்கில் அங்கேருந்து வேலைக்கு தேடி இங்கே வர்றாங்க. இங்கே நமக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம், அவங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக்கணும், அந்த மாதிரி கோரிக்கைலாம் நம்ம எழுப்பிட்டு இருக்கும்போது வேண்டுமென்றே பீகாரில் வந்து ஒரு அச்சத்தை கலப்பணுங்கிறதுக்காக ஒரு போலி செய்தியை பரப்புகிறாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் 11 பீகார் தொழிலாளிகளை கழுத்தறுத்து கொலை செய்ததாக ஒரு செய்தி தைனிக் பாஸ்கருங்கிற ஒரு இந்தி பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வெளியாகுது. அந்த செய்தி வெளியான உடனே அந்த மாநில முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை கண்டித்து பேசணும் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் எதிராக ஒரு ஒரு வெறுப்புணர்வு உருவாயிடும். ஆனால் அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க, இது உண்மையா, ஆல்ட் நியூஸ் தான் முதல் முறையாக அதை அம்பலப்படுத்து, இது பொய்யான செய்தி. தினமலர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செய்தி போட்டுச்சுல, கிட்டத்தட்ட அதே மாதிரி. அதாவது கோயில்களில் சிறப்பு பூஜை நடத்தக்கூடாது, ராமர் பெயரில் வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவுன்னு ஒரு பெரிய செய்தியை போட்டாங்க. அப்போ யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண நம்பிக்கையாளருக்கு என்ன தோணும், நம்ம கோயிலில் நம்ம காசு கட்டி ஒரு பூஜை செய்கிறோம்னா எல்லாருக்கும் பூஜை செய்ய அனுமதி இருக்குல்ல, இந்த பூஜையை மட்டும் ஏன் மறுக்கிறாங்கன்னு கேள்வி வரும் இல்லை. இப்போ இதே மாதிரியான ஒரு பதட்டத்தை உருவாக்குறது. பீகாருக்கு ஆயிரக்கணக்கான பேர் பீகார்லேருந்து வெளியில் வராங்க. அப்போ எல்லார் வீட்லையும் பயம் வரும், ஐயோ கழுத்தறுத்து கொண்டாங்களா, அதில் அந்த பையன்லாம் நம்ம பையன் இருக்குமோ, நம்ம பசங்க எப்படி வாழுதோ, இப்படின்னு ஒரு பதட்டத்தை உருவாக்குவாங்கல்ல. இந்த பதட்டத்தை உருவாக விடாமல் தடுத்தவர் முகம்மது சுபேர். அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறது கூடுதலாக புது தகவலாக இருந்தது. அவருக்கு தமிழ்நாட்டில் அவர் வாழலை, அவர் வெளியில் தான் இருக்கார். ஆனாலும் கூட அந்த சுபேர் வந்து இந்த ஒரு செய்தியிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வட இந்திய தொழிலாளிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுத்துருக்காருன்னா, அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. ஏன்னா பீகாரில் அது அவங்க பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு அது வந்து எதிர்வினை வரல. அதுக்கு பிறகு டைனிக் பாஸ்கர் பத்திரிகை வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுச்சு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் அந்த வதந்தியை உருவாக்குனாங்கன்னு சொல்லி அவர் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது. இத்தனைக்கும் சாத்தியமாக்கியது வந்து சுபேர் தான். அந்த சுபேருக்கு விருது கொடுக்கறதுங்கிறது இன்னொரு நோக்கமும் இருக்குது. என்னென்னா, இந்தியா முழுவதும் ஏராளமான இடங்களில் இதுபோல் வன்முறைகளை அவர் தடுத்திருக்காரு. ஆனால் வலதுசாரி சோசியல் மீடியா இல்லை, இப்போ கூட அண்ணாமலை கூட பேசியிருக்கார் இல்லையா, அந்த சுபேருக்கு எதிராக அப்படியே கண்டனம் சொல்லி அவர் வந்து தப்பானவர் அவர் வந்து அம்பலப்படுத்தினார் பிஜேபியை. நிறைய இடங்களில் அவங்களால கலவரம் நடத்த முடியாமல் செஞ்சார். பழைய வீடியோவை பாகிஸ்தானில் நடக்கிற ஒரு சம்பவத்தை எடுத்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி காட்டுறது, ஏற்கனவே நடந்த சம்பவங்கள்ல இருக்கிற வீடியோவை எடுத்து வேற ஒரு ஊரில் நடத்துகிற மாதிரி காட்டுறது, இது எல்லாத்தையும் அதிலெல்லாம் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட வன்முறையான வீடியோக்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது ஒவ்வொன்றையும் பார்த்தாலே பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாவான். ஆனால் அதை பார்த்து அதில் எழுதியிருக்கிற பேக்ரவுண்டில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் அதை பயன்படுத்தி அதை எந்த விதத்துலலாம் நெட்டில் தேடி போலியாக உருவாக்க முடியுமோ அதை வந்து அம்பலப்படுத்தி எழுதுன இந்த ஆல்ட் நியூஸ், அவர் மட்டும் இல்லை முகமது சுபேர் மட்டும் இல்லை, பேட்ரிக் சின்ஹான் இன்னொருத்தர், ஒரு நல்ல டீம் அது. அந்த டீமுக்கு கிடச்சிருக்கிற முதல் அங்கீகாரம் ஒரு மாநில அரசாங்கம் கொடுத்துருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது உண்மையிலேயே வந்து அவருக்கு இது போதாது, இன்னும் நிறையா செய்யணும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்கு. ஒன்றிய பாஜக அரசாங்கம் வந்து ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் வந்து நிதி ஒதுக்கீடு என்பதே கொடுக்கறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கேரள அரசாங்கம் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு திட்டங்களில் முன்மாதிரியாக இருக்கு. இன்றைக்கு கேரள அரசாங்கம் வந்து வீடு நிலம் இல்லாதவர் என்ற ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இடதுசாரி மாற்றம். நம்ம எப்பவுமே சொல்வது தெரிஞ்சு சொல்ல கடைசியாக ஒரு இடதுசாரி மாற்றம் பேசுவோம். இந்த லைஃப் மிஷன் சொல்லி ஒரு திட்டத்தில் தான் அவங்க எல்லாருக்கும் வீடு. வீடுங்கிறது வந்து கனவல்ல இனிமேல். நீங்கள் தமிழ்நாட்டில் யோசிச்சிங்கன்னா, இது இன்னும் நம்ம அதை நோக்கி போகல. தமிழ்நாட்டில் வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு, இங்கே சொந்த நிலம்ங்கிறது பெரிய கனவு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் வீடு வாங்கி இஎம்ஐயில் வந்து பணம் கட்டி வச்சுருப்பாங்க. தன்னோட வாழ்நாள் சேமிப்பு அல்லது வாழ்நாள் வருமானத்தை முன்னாலேயே வந்து இந்த மாதிரி வந்து இதில் கடனை வாங்கிட்டு கோடி கணக்கில் சம்பாதிச்சு அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சொந்த வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே கனவு, சொந்த நிலம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே கனவு.
ஆனால் இந்த ஒரு கனவுக்காக உங்கள் வாழ்க்கையவே இழக்கணுமா, உங்கள் வாழ்க்கையவே அது பின்னால் ஓட வைக்கணுமான்னு கேட்டால் ஒரு நிம்மதியான ஒரு இடம். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் வேலை பார்ப்போம், அதுக்கு பிறகு வந்து வருமானம் குறையும் இல்லை. அப்போ வாழ ஒரு நிம்மதியான இடம் வேணும்னு எல்லாருமே வீட்டில் வந்து செலவு பண்ணும்போது நிலத்தில் செலவு பண்ணும் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ அதையே ஒரு அதை வந்து ஒரு சங்கிலி மாதிரி மாற்றி பல நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இஎம்ஐயில் வீடு வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர், ஒரு உரிமையை கூட எழுத்து கேள்வி கேட்டு வாங்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிலம் இல்லாத அல்லது வீடு இல்லாதவங்களோட வாழ்நாள் கனவே அது ஒன்றா இருக்கும். அதற்காக அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அது பின்னாலேயே போவாங்க. இது ஒன்றிய அரசாங்கமே இன்னைக்கு பல வீடு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. பசுமை வீடு திட்டத்திலேருந்து பல்வேறு வீடு திட்டங்கள் இருக்குல்ல. இல்லை, திட்டம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் திட்டத்தை செயல்படுத்த என்ன செய்ய வேண்டியிருக்குங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்போ கேரள அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சொல்கிற திட்டத்தையும் ஏற்றுக்குது, நீ கொடுன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிது. ஆனால் நீங்கள் 10 லட்சரூபா 15 லட்சரூபா செலவாகுதுன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் அதிகபட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லுது. அதை வச்சு நீங்கள் வீடு கட்ட முடியும், திரும்ப என்ன ஆகும், நீங்கள் கடனாளி ஆகிறது நோக்கி தான் போவீங்க. கேரள அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்து என்னென்னா, நிலம் இல்லாத யாரும் இல்லைன்னு ஆக்கியிருக்கு. நிலத்துக்கு ரியல் எஸ்டேட்டு வர்றதுக்கு காரணமே டிமாண்ட் அதிகமாகும் போது ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு அதிக விலை வரும். அப்போ நிலம்ங்கிற கனவு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு யூக வணிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 4 நிலத்தை வாங்குவீங்க, அது 10 லட்சம்னு நினைப்பீங்க, அது 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் விற்க முடிஞ்சாதான் அந்த 15 லட்சம். நான் என்ன சொல்கிறேன், சொந்தமாக வாழக்கூடிய ஒரு வீடு, அதுக்காக நான் செலவு பண்ணுற காசை நான் அதுக்கு ஒரு 15 லட்சம் அதுக்கு 1 கோடி கூட மதிப்பு வரட்டும், நான் வாழ்கிறதுக்கு அந்த வீடு, அதை விற்று அதை காசு ஆக்கினா திரும்ப இன்னொரு இடத்துல நான் வீடு தான் வாங்கிக்கணுங்கிற நிலைமை இருக்கும்போது எனக்கு அந்த அது வீடாக தான் எனக்கு மதிப்பு இருக்கும்ல. இந்த மதிப்பை மதிக்கிற ஒரு அரசாங்கம் கேரள அரசாங்கம்ன்றாங்க. எல்லாருக்கும் வீடுங்கிறது நோக்கி போயிட்டாங்க, எல்லாருக்கும் இடங்கிறது நோக்கி போயிட்டாங்க. அது தினைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாநிலம், மலை முகடுகளும் நதிகளும் நிறைய நிறைஞ்ச மாநிலம் அது, அங்கே எல்லாருக்கும் வீடுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, யூக வணிகமே அங்கே தடைபடும், யூகம் பண்ண முடியாது. அதாவது அபரிமிதமாக ஒரு நிலத்தின் மதிப்பை உயர்த்த முடியாது. எல்லாருக்கும் நிலம் இருக்குது, இப்போ எக்ஸஸ் தேவைக்கு தான் நான் நிலம் வாங்குறேங்கிறது வேறு. அப்போ அதை நோக்கி அவங்க போகிறாங்கன்னா வறுமை ஒழிப்பில் அது முக்கியமான விஷயம், உரிமைகளை பெறுவதில் அது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு இஎம்ஐக்காக கட்டுண்டு கிடக்கிறதுங்கிறது இருக்குல்ல, உரிமையை கேட்க முடியாத நிலமையில நீங்கள் நிறைய இடத்துல மாட்டிக்கிறது இருக்குல்ல, அதிலிருந்து அது ரிவர்ஸ் பண்ணும். அப்போது நீங்கள் வந்து மோடி அரசாங்கம் சில திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, அந்த திட்டம்லாம் செயல்பாட்டுக்கு வருது. அப்போ ஜல்ஜீவன் ஒரு திட்டம் அறிவிச்சாங்க, அப்படின்னா எல்லா ஊருக்கும் தண்ணி, சுத்தமான தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கறது ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டம். அதுக்கு என்ன நிதி ஒதுக்கினீங்க, எத்தனை ஊராட்சிகளுக்கு அந்த தண்ணியை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க? இல்லை, ஏன்னா மாநில அரசாங்கங்களோட அது ஒரு டைடு ஃபண்டாக கொடுக்குறாங்க, நிறைய நிபந்தனைகளை விதிக்கிறாங்க, அதன் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கும் உள்ளாட்சிக்கு இருக்கிற உரிமைகளை பறிக்கிறாங்க. இப்போ நான் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு சொல்லி கூட தான் இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்குது. ஆனால் உண்மை என்ன, ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த அரிசியில் இருந்து 5 கிலோ வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்குன்றான். மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கினா ஒரு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அரிசியில் பாதி அரிசி இலவசமாக கொடுத்துட்டு மீதியை சந்தை மதிப்பில் வாங்க சொன்னால் ஏற்கனவே அவங்க செலவு பண்ணிருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக அவங்க செலவு பண்ண வேண்டியது. அதனால தான் எச்சூரி கேட்டார், நீங்கள் கொடுத்துட்டு இருந்ததை பாதியை இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னால் மீதி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாநில அரசாங்கம் எப்படி அதை சமப்படுத்தும்? அப்போ மாநில அரசாங்கத்துக்கு சுமை அதிகரிக்கிறீங்க, ஆனால் ஏதோ வறுமையை ஒழித்து விட்டதாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பிரச்சாரம் பண்ணுறதும் ஒரு விஷயத்தை ரியாலிட்டி ஆக்குறதும் வேறு. இன்றைக்கி மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல மாநில அரசாங்கம் தான் இருக்குது. இப்போ மாநில அரசாங்கங்களுக்கு அதிக நிதி, மாநில அரசாங்கங்களுக்கு அதிக அதிகாரம், அது நோக்கி போனால் தான் ஒரு கூட்டாட்சி இந்தியாவை பாதுகாக்க முடியும். ஒரு கூட்டாட்சி இந்தியா மக்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை தரும் என்பதற்கு கேரளா ஒரு மிகப்பெரிய உதாரணம். கேரளா அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வந்து மக்களுக்காக கொண்டு வராங்க, ஆனால் அந்த திட்டத்துக்கு நிதிகள் வந்து செலவாகும். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து கேரளாவுக்கு வந்து எல்லா திட்டங்களுக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்க, அது கேரளா அரசாங்கம் எப்படி சமாளிக்குது? இல்லை, கேரளா அரசாங்கம் வந்து நிதியை சமாளிக்கிறதுங்கிறது வந்து இப்போ எல்லாரும் பண்ணுறது போல தான், உரிமையை கேட்டு பெற வேண்டும், வரி போட்டு தான் ஒரு மாநில அரசாங்கம் சமாளிச்சாகணும், வரியும் போடுறாங்க. ஆனால் அதை தாண்டி இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மக்கள் மத்தியில் முன்வைக்கும்போது நாடு முழுவதுமே இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறோம்னா ஏதோ ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டணி அல்ல, அது கொள்கை மாற்றத்தை நோக்கி ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். மாநிலங்களின் உரிமை என்பது அன்றைய நிலைமையில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியோட உரிமை கிடையாது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டிய உரிமை. அப்போ நிதிங்கிறதுல நாம் பேசுகிறது உதாரணமாக இந்த நிதி கமிஷன்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை மாற்றுறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் முயற்சி பண்ணுது.
1972 இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து நிதி கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் இல்லை 2011ன்றாங்க. இப்போ 2011க்கு மாற்றும் போது என்ன ஆகும்னா, ஒரு மாநிலத்துடைய மக்கள் தொகை கட்டுப்பாடு பண்ணின மாநிலம் வந்து அபராதம் கட்டுற மாதிரி ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை கேரள அரசாங்கம் எதிர்த்து போராடுது. இன்னொன்று, பொதுத்துறைகளை உருவாக்குது. இப்போ மக்கள்கிட்ட வரி போடுறத விடவும் பொதுத்துறைகளை உருவாக்குனா அரசுக்கான செலவு குறையும். ஏன்னா நம்முடைய முதலீட்டில் உருவாகிற நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய லாபம் என்பது நமக்கு திரும்ப அரசுக்கே பணமாக வந்துடும். அதனால தான் வந்து இப்போ எல்லோருக்கும் இணையம் இலவசம்னு சொல்லும்போது, அந்த இணையம் இலவசங்கிற அந்த திட்டத்தை பொதுத்துறை நிறுவனத்தின் மூலமாக அவங்க செயல்படுத்தினாங்க. கேஃபோன்னு ஒரு பொதுத்துறை நிறுவனம், இன்டர்நெட் ப்ரொவைடர். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஜியோ இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது, அல்லது ஏர்டெல் இருக்குன்னா, அதே மாதிரி கேஃபோன்னு ஒரு நிறுவனத்தை கேரள அரசாங்கம் உருவாக்கு. அதே மாதிரி கேரள மாநிலத்துடைய கூட்டுறவு வங்கிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கேரளா வங்கின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் லட்சக்கணக்கான கோடி பணம் என்பது வந்து மக்களுடைய பணம், சேமிப்பாக வருது. அந்த பணம் முதலீட்டுக்காக மாறுது. மக்களுக்கு நம்ம வட்டியை கொடுத்தா போதும்னு வரும்போது வட்டி சுமை குறையுது. இது போன்ற வடிவங்கள், அதே மாதிரி கூட்டுறவு, அப்புறம் பல திட்டங்களை வந்து குடும்ப ஸ்ரீன்ற சுய உதவி குழு மூலமாக நிறைவேற்றுவது, இப்படி தான் அவங்க நிலைமையை சமாளிக்கிறாங்க. இந்த சமாளிக்கிற முறைங்கிறது மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் அதிகரிக்குது. அதனால தான் வந்து அந்த மாநிலம்ங்கிறது வறுமையிலிருந்தும் அல்லது சராசரி பெர்காபிட்டா இன்கம்ங்கிறதுலேருந்து, ஏன்னா ஜிடிபி மட்டும் உயர்ந்தால் பத்தாது, ஒவ்வொருத்தருடைய தனிநபர் வருமானமும் உயரணும், அந்த உயர்வை நோக்கியும் போகிறாங்க. ஒரு இந்தியாவிலே வந்து குறைந்தபட்ச கூலி அதிகமாக இருக்கக்கூடிய முதல் மாநிலம், எம்எல்ஏக்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுக்குற மாநிலம், ஆனால் சாதாரண தொழிலாளிகளுக்கு கூலி, குறைந்தபட்ச கூலி மிக அதிகமாக நிர்ணயித்துள்ள மாநிலம் என்கிற அந்த பெருமையை கேரளா பெற்றதுக்கு இதுதான் காரணம். செய்திகள் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலில் பல்வேறு விதங்களில் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.